சங்கீத முப்பத்தி ரெண்டு ஒன்று எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வு சென்சிட்டிவ்னஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சுயநீதியைக் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கும் பொழுது நாம் பாவத்தை குறித்த உணர்வற்றவர்களாய் வாழுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய மீறுதலை அறிக்கிட்டு ஒப்புரவாகும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் மிகுந்த உன்னதமானது இரண்டு காரியங்களை கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது ஒன்று கத்தனுடைய சமாதானம் இன்னொன்று மகிழ்ச்சி இது நமக்கு அளவு கோலாக இருப்பது அவசியம் தேவனுடைய அருமையான கிருபையினால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டும் எப்பொழுதும் கண்களின் வெளிச்சத்தைப் போல இரண்டு கண்களாக இருக்கின்றன நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கேற்று கத்தரிடத்தில் நாம் எப்பொழுதும் மனந்திரும்ப ஆயத்தமல்லவளாக இருப்போம் அடுத்தது எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கேடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் மறந்து விடுகிறார் இதை நாம் அநேக சமயங்களில் மறந்து விடுகிறோம் அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்கள் நேரிடும் பொழுது நாம் மறுபடியும் நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம் பாவங்களை நினைவு கூறுவது வேறு அறிக்கையிடுவது இன்னொன்று நம்முடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்து அவைகளை கடலின் ஆழங்களிலே போட்டுவிட்டார் மறந்துவிட்டார் ஆனால் அவைகளை மறுபடியும் நாம் அறிக்கையிட வேண்டிய வேண்டிய அவசியமில்லை சாத்தான் அநேக வேலைகளில் நமக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் பொழுது இவ்விதமான காரியங்கள் அநுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதும் உண்டு அது சத்தியத்துக்கு ஏற்புடைய காரியம் அல்ல ஒன்று நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது தேவன் மன்னித்து விடுகிறார் இன்னொன்று நம்முடைய பாவங்களை மூடி விடுகிறார் அதனுடைய கணக்கை அவர் முடித்து விடுகிறார் இயேசு கிறிஸ்துவன்றி இரத்தத்தின் வல்லமை மிக பெரியது அது மறுபடியும் நாம் நினைவு கூர்ந்து குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் ஒருவேளை என்னை அதன் மூலமாக தண்டிப்பாரோ என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை ஒன்று நம்முடைய பாவங்களை மன்னிப்பது வேறு ஆனால் அநேக வேளைகளில் நம்முடைய பாவத்தினுடைய விளைவை நாம் சந்திக்க நேரிடலாம் ஒரு குடிகாரன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கூட அவனுடைய சரீரம் பாதிக்கப்படும் பொழுது அவனுடைய விளைவை அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் நம்முடைய மேர்தல் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவம் மூடப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டிருக்க கத்திர்தாமை நமக்கு உதவி செய்வாராக நன்றி